வணக்கமானவர்களே, 10ஆம் வகுப்பு தமிழ் ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராமலையம் இயல் 4 இலக்கணம். இலக்கணத்தில் வந்து பொது பொதுனா என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திணை, பால், வலு, வளாநிலை, வலுநிலை, இது எல்லாமே பொது அப்படிங்கிற இலக்கணத்தில் அடங்கும். ஃபஸ்ட்டு வந்து திணை. திணை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம். திணை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கம். திணை அப்படின்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். திணை வந்து எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 வகையாக பிரிக்கலாம். திணை வந்து இரு வகையாக பிரிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, உயர்திணை, அகிரிணை. உயர்திணை, அகிரிணை அப்படின்னு சொல்லி இரு வகையாக பிரிக்கலாம். அகிரிணையை வந்து அழல் திணை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். திணை அப்படின்னா 2 வகைப்படும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உயர்திணை, அகிரிணை. உயர்திணை எது எதெல்லாம் நம்ம உயர்திணைன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 அறிவுடைய மக்களை உயர்திணை என்றும். மக்கள் மட்டும்தான், மனிதர்களை மட்டும்தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா உயர்திணைனே. 6 அறிவுள்ள மக்களை மட்டும் உயர்திணைன்னு சொல்கிறோம். மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருளையும் அகிரிணை என்று வழங்குவார். ஆடு, மாடு, கோழி, இது எல்லாமே உயிர் உள்ள பொருட்களையும் சரி, பெஞ்சு, நாற்காலி, இது எல்லாமே உயிரற்ற பொருள்களாக இருந்தாலும் சரி, பேனா, பென்சில், இது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அகிரிணை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இப்போ திணை அப்படின்னா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பால். பால் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, பால் அப்படின்னா திணையின் உட்பிரிவு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பால்னா பகுப்பு அல்லது பிரிவு, திணையின் உட்பிரிவு அல்லது பகுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம சின்ன கிளாஸ்லேயும் நம்ம படிச்சிருக்கிறோம். எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா, 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சிருக்கிறோம். அந்த 5 வகை என்னென்னு கேட்டிங்கன்னா, உயர்திணை அப்படின்னா உயர்திணையில் என்னென்னலாம் அடங்கும், ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை உடையது. உயர்திணை வந்து 3 பிரிவுகளை உடையது. என்னென்னு கேட்டிங்கன்னா, உயர்திணை, ஆண்பால், பெண்பால், பலர்பால். உயர்திணை அப்படின்னா என்னென்னா, உயர்ந்த ஒழுக்கமுடைய 6 அறிவுடைய மக்களை குறிப்பது தான் உயர்திணை. தேவர்கள், மக்கள் உயர்திணையில் அடங்குவர். மற்றதை எல்லாமே உயிரற்ற பொருட்களை, உயிர்களின் உயிரை விட நன்மை தீமை பிரித்து அறிவர். அதாவது உயிருள்ள உயர்திணை அப்படின்னா நம்ம என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு திணை அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். திணைனா ஒழுக்கம். அதில் வந்து உயர்திணை, அகிரிணை அப்படின்னு 2 பொருள் இருக்குது. உயர்திணை அப்படின்னா 6 அறிவுள்ள மக்களை வந்து நம்ம உயர்திணையினோம். மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருட்களையும் அகிரிணைன்னு சொல்கிறோம். உயர்ந்த ஒழுக்கமுடைய 6 அறிவுடைய மக்களை குறிப்பது உயர்திணை. உயர்திணையில் இருக்கிற மக்கள் வந்து நன்மை தீமைகளை பிரித்தறியக்கூடிய அறிஞர்கள், இறைவன், மக்கள் எல்லாமே உயர்திணை. அக்ரிணையை வந்து பிரித்து சொல்லலாம். அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லலாம். அல் கூட்டல் திணை அக்ரிணை. உயர்வு அல்லாத ஒழுக்கமுடையவை அக்ரிணை எனப்படும். மேலே உயர்திணையில் கூறப்பட்ட மக்கள், தேவர்கள், இவர்கள் அல்லாத மற்ற உயிருள்ளவையும் உயிரற்ற பொருட்கள் அனைத்தையும் அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாற்காலி, மேஜை, நிலம், நீர், வானம், யானை, எறும்பு, ஆடு, காகம், இது எல்லாமே என்னன்னு சொல்லலாம், அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது பால் அப்படின்னா என்னென்னா, திணையின் உட்பிரிவு அல்லது பகுப்பு அல்லது பிரிவு, இது எல்லாமே பால் அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்த பால் எத்தனை வகை நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வகையாக பிரிக்கலாம். அது 5 வகையாக பிரிக்கலாம். அதில் உயர்திணையில் எத்தனை வகை, அகிரிணையில் எத்தனை பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, உயர்திணையில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு 3 பிரிவுகளை உடையது. அதே அகிரிணையில் என்னென்னு எத்தனை பிரிவுகள்னா, 2 பிரிவுகளை உடையது. ஒன்றன்பால், பலவீன்பால் என 2 பிரிவுகளை உடையது. மொத்தம் வந்து நம்ம பால் எத்தனை வகைப்படும் அவை அவை அப்படின்னு கேட்டாங்கன்னா, பால் அப்படின்னா திணையின் உட்பிரிவு அல்லது பகுப்பு அல்லது பிரிவு, இதுக்கு தான் பால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பால் 5 வகையாக பிரிக்கலாம். அதில் உயர்திணையில் 3 பிரிவுகளும், அகிரிணையில் 2 பிரிவுகளும், மொத்தம் 5 பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். உயர்திணைக்குரிய பகுப்புகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்பால், பெண்பால், பலர்பால்னு பிரிச்சிருக்கிறோம். ஆண்பால்னா ஆண்களை குறிக்கிறது, வீரன், அண்ணன், மருதன், இது எந்த மாதிரி வீரர்களை, அதாவது ஆண்களை குறிக்கிறது. பெண்பால்னா பெண்களை குறிக்கிறது, மகள், தலைவி, அரசி,
மனைவி இதெல்லாம் வந்து பெண்பால்ல குறிக்கிறது. இந்த பலர்பால் அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா இரண்டு பேரும் பொதுவான பெயர்கள். மக்கள், பெண்கள், ஆடவர், இறைவர் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? மக்கள், பெண்கள், ஆடவர் இரண்டுக்கு பொதுவாக உள்ள பெயர்கள் தான் வந்து நாம பலர்பால் அப்படினு சொல்லி சொல்றோம். அதே அக்ரிணை பால் குறிய பால்கள் அப்படினா ஒன்றன் பால், பலவின் பால் அப்படினு இரண்டு வகை. ஒன்றன் பால் எதெல்லாம் வரும்? ஒன்றினை குறிப்பது ஒன்றன் பால். ஒன்றினை ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது ஒன்றன் பால். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொருளை மட்டும் எது குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா யானை, புறா, குரங்கு, மலை இந்த மாதிரி ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது. பலவின் பால் அப்படின்னா பலவற்றை, ஒன்றினுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது. யானைகள், புறாக்கள், குரங்குகள், மலைகள், நாற்காலிகள் இந்த மாதிரி சொல்கிறது ஒன்றை பலவின் பால். இந்த பால் வந்து நம்ம ஐந்து வகையாக குறிக்கலாம். கொடுத்துருக்காங்க பாருங்கள். உயர்தினைக்குரிய பால் பகுப்புகள். உயர்தினைனா ஆண்பால், பெண்பால், பலர்பால். வீரன், அண்ணன், மருதன் ஆண்பால், மகள், அரசி, தலைவி பெண்பால், மக்கள், பெண்கள், ஆடவர் பலர்பால். அதே அக்ரிணிக்குரிய பால்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ரிணிக்கு அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால். யானை, புறா, மலை அக்ரிணியில் பலவற்றை குறிப்பது பலவின் பால். பசுக்கள், மலைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா இடம். நம்ம மூவிடம் தன்மை, முன்னிலை, படர்க்க என மூன்று வகையாக. இடம் என்றால் என்ன அப்படின்னா இடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து மூன்று வகை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பேசும்போது, அதாவது இடம்னா பேசும்போது ஒருவன் தன்னையோ தன்முன் நின்று கேட்பவரையோ அவ்விடத்தில் இல்லாத மற்றவனையோ குறிப்பது, குறித்து குறிப்பது இடம். அதாவது ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க, தன்னை பற்றியோ பேசுகிறாங்க, அல்லது தன் முன் நின்று கேட்பவரையோ, அல்லது அந்த இடத்துலையே யாருமே இல்லை, மற்றவர் யாரோ ஒருத்தரை பற்றி கூறுவது தான் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இடம். சொற்கள் வழங்குவதற்கு உரியதே இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்தை வந்து மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லி மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். இப்போ தன்மை அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு அட்டவணை நமக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். தன்மை அப்படின்னா தன்மை பெயர்கள், தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். தன்மை பெயரில் என்னென்ன இருக்குது? நான், யாம், யான், யாம் அப்படிங்கிறதெல்லாம் தன்மை, தன்மை பெயர்கள். தன்மை வினைகள் என்னென்ன? வந்தேன், வந்தோம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே தன்மை வினைகள். அதாவது வினைச்சொல்லை கொண்டு முடிந்திருக்குது, அதனால் இது தன்மை வினைகள். இது பெயர்ச்சொல்லை கொண்டு முடிஞ்சிருக்குது, இதனால் தன்மை பெயர்கள். இது உனக்கு புரியும். அதாவது வினைச்சொல், வந்தேன், வந்தோம் இது எல்லாமே வினைச்சொல். வினைச்சொற்களை கொண்டு முடிஞ்சுனா அது தன்மை வினை. பெயர்ச்சொற்களை கொண்டு முடிஞ்சால் அது தன்மை பெயர்கள். அதே முன்னிலை பெயர்கள். முன்னிலை பெயர்கள் நீ, நீவீர், நீர், நீங்கள் இதெல்லாமே நம்ம, அதாவது நம்ம நாம் மற்றவங்களை பற்றி, நமக்கு முன்னாடி நிற்பவர்களை பற்றி சொல்கிறது முன்னிலை பெயர்கள். அதுலேயும் முன்னிலை வினைகள் இருக்குது. நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் இதெல்லாமே முன்னிலை வினைகள். இதுவும் வினைச்சொற்கள் கொண்டு முடிஞ்சிருக்குது. அதாவது யாரையா ஒருத்தரை சொல்லியிருக்கிறாங்க, நாமளே செஞ்சால் அது தன்மை, மற்றவங்க நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள சொன்னால் அது முன்னிலை. அதே படர்க்கை பெயர்கள் யாரோ ஒருத்தர், எங்கே இல்லாத ஒருத்தரை சொல்கிறது, அவன், அவள், அவர், அது, அவை இது எல்லாமே படர்க்கை பெயர்கள். அதே படர்க்கை வினைகள் வந்தான், சென்றான், படித்தான், பேசினான், பறந்தது, பறந்தன இது எல்லாமே படர்க்கை வினைகள். இதை வந்து நம்ம தன்மை பெயர்கள், தன்மை வினை, முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினை, படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினை அப்படின்னு சொல்லி நம்ம இடத்தை வந்து மூன்று வகையாக பிரிக்கலாம். அந்த இடத்துல வந்து பெயரும் வினையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. நமக்கு எடுத்துக்காட்டோட அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வலு. வலு அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வலு. இலக்கண முறையின்றி பேசுவதும், அதாவது முன்னிலை, படர்க்கை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். வலு அப்படின்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு. இந்த வலு வந்து எத்தனை வகையாக நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா வளாநிலை, வலு அமைதி. வலு அமைதி, வளாநிலை அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம்.
அந்த வலு வலு வந்து ஏழு வகையாக பிரிக்கலாம். என்னென்னா திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு அப்படின்னு சொல்லி ஏழு வகையாக நம்ம பிரிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. வலு எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி, வலு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வலு வந்து வலு வந்து நம்ம பார்த்துருக்குறோம். வலுனா என்னென்னா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதே முன்னாடி பாருங்கள், இலக்கண முறையின்றி இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை. வலுனா இலக்கண பிழையோடு பேசுகிறதும் எழுதுறதும் வலு, பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலாநிலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இரு திணையும் ஐம்பாலும் விடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய ஏழு தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவையும் வலு எனப்படும். அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வலாநிலை. இலக்கண பிழையோடு வந்தால் வலு, இலக்கண பிழையின்றி வந்தது அப்படின்னா அது வலாநிலை. இந்த வலு தான் வந்து நம்ம ஏழு வகையாக பிரிச்சுருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வலுனா அதாவது திணை, திணையில் என்ன வந்திருக்கு, திணை வலு அப்படின்னா செழியன் வந்தது. இங்கே என்ன வலு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையோட வந்திருக்கு, வந்தது அப்படின்னு, செழியன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். உயர்திணைக்குரியது செழியன் வந்தான் அப்படின்னு வர வேண்டியது அக்ரிணைக்குரியது வந்தது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால் இது திணை வலுவாயிற்று. அதே மாதிரி கண்ணகி உண்டான், கண்ணகி உண்டாள் அப்படின்னு வந்திருக்கணும். வலாநிலை பாருங்கள், கண்ணகி உண்டாள் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு, ஒரு ஆண்பால் குறிக்க வேண்டிய இடத்துல, இந்த பெண்பால் குறிக்க வேண்டிய இடத்துல ஆண்பால் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இது பால்வலு. அதாவது கண்ணகி என்ற பெண்பால் பெயர் வந்து ஆண்பாலை குறிக்கிறத குறித்து சொல்லியிருக்கனால இது பால்வலு. அடுத்தது பாருங்கள், இடம் இடவலு. இடவலு நீ வந்தேன், நான் அதாவது நீ என்னும் முன்னிலை இடப்பெயர் வந்து வந்தாய் அப்படிங்கிற முடியும். அதை அந்த மாதிரி முடியாமல் வந்தேன் அப்படின்னு முடியுது, நீ வந்தாய் அப்படின்னு முடியணும், ஆனால் நீ வந்தேன் அப்படின்னு முடியுது. அதனால் அது இடவலு, இடத்தை குறிக்கிறதுனால அது இடவலு. அதுக்கு அடுத்தது காலம், நேற்று வந்தான் வருவான், நேற்று வந்தான் அப்படின்னு இருக்கணும், ஆனால் நேற்று வருவான் அப்படின்னு இருக்குது. காலத்தை மாற்றி அதாவது நேற்று வந்தான் அப்படி வருவான் என்ற நேற்று என்னும் இறந்த கால பெயருடன் வருவான் என்னும் எதிர்கால வினை வந்து காலவலுவாய் நின்றது. அதுக்கு அடுத்தது வினாவலு, ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா என்று கேட்டல். அதாவது ஒரு விரலை காட்டி, ஒரு விரலை காட்டிட்டு சிறியதா பெரியதான்னு எப்படி நம்ம சொல்ல முடியும், இரு விரலை காட்டி எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேட்கணும். ஆனால் இங்கே வினா வந்து தப்பாக கேட்டிருக்காங்க, அதனால் இது வினாவலு. அதுக்கு அடுத்தது விடைவலு, கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பையுக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். அதுக்கு எப்படி வந்திருக்கணும், கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்திருக்கணும், ஆனால் கண்ணாடி பையுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் விடை தப்பா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது மரபுவலு, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லணும், ஆனால் இங்கே வந்து மரபுவலு பேச்சு வழக்கில் நம்ம தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு அப்படின்னு கூறணும். இந்த மாதிரி வலுக்கும் வளநிலைக்கும் வேறுபாடுகள் நிறையா இருக்குது. அதாவது இலக்கண பிழையின்றி முறையாக கூறினால் எழுதுவதும் பேசுவதும் வளநிலை, இலக்கண பிழையுடன் பேசுவதும் எழுதுவதும் வலுநிலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அது கீழே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக, திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு அப்படின்னு சொல்லி மரபுவலுன்னு அஞ்சு வலுவை சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கலாம், அதாவது திணைவலு, திணை அந்த வலு வலு அமைதி. வலு அமைதினா என்ன, இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு
அதாவது இலக்கண முறைப்படி அது பிழைன்னு தெரிஞ்சும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையற்றது என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி. அது வந்து வலு பார்த்தோம், இப்போ வலு அமைதி. இலக்கண முறைப்படி அது பிழையானது அப்படின்னு தெரிஞ்சும் இலக்கண ஆசிரியர்களால் அது ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையற்றது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுவது தான் வலு அமைதி. அதில் பார்த்திங்கன்னா ஐந்து வகை திணைவலு, பால்வலு என்னென்ன இருக்குன்னா இடவலு, காலவலு, மரபுவலு. திணைவலு அப்படின்னு என்னென்னா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணைவலு அமைதி ஆகும். இங்கே என்ன வந்திருக்குது, உவப்பின் காரணமாக அக்ரிணை பொருள் உயர்திணையாக கொல்லப்பட்டது, மாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே அக்ரிணை பொருள் வந்து என்னவாக கருதப்பட்டிருக்குதுன்னா உயர்திணை பொருளாக கருதப்பட்டிருக்குது, அதனால் இது திணைவலியாக திணைவலுவாக ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாட்டியை பார்த்து கூறுவது திணைவலு அமைதி. அம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டை பார்த்து கூறுவது திணைவலு. அடுத்தது பால்வலு பாருங்க, வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால்வலு. அதாவது ஆண்மகனை கூறுவதற்கு பதிலாக பெண்களை கூறுவது. இங்கே வந்து என்னது, உவர்ப்பின் காரணமாக பெண்பால் ஆண்பாலாக கொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தது இடவலு அமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த மாறன் ஒரு பொழுதும் பொய் கூற மாட்டான். இங்கே தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது, அவனை பற்றி அவனே சொல்கிறான், இந்த மாறன் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. தன்னை பற்றி படர்க்க இடத்தில் கூறுவது இடவலு அமைதி. அதுக்கு அடுத்தது காலவலு. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இத்தனை குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு சொல்லி அமைந்திருக்கணும். அவ்வாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை, ஏனெனில் அவரது வருகையின் உறுதித்தன்மை நோக்கி காலவலு அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது அதாவது நாளை வருவார் அப்படிங்கிறது சொல்லியிருக்கணும், அவர் கண்டிப்பாக வருவாருங்கிற அதை நம்ம பிழையாக நம்ம கருதுவதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய வருகை வந்து உறுதித்தன்மை நோக்கி காலவலு அமைதியாக கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது மரபுவலு. கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேணும் அப்படின்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்கிறாரு. குயில் கூவும் என்பது மரபு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அதாவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். குயில் கூவும் என்பது மரபு, குயில் கத்தும் அப்படின்னு சொல்லி மரபுவலு வந்திருக்கு. இங்கு கவிதையின் இடம்பெற்றிருப்பதால் இது மரபுவலு அமைதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த மாதிரி அதாவது நம்ம என்ன பார்த்தோன்னா பொதுவில் திணை பார்த்தோம், திணை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அது உயர்திணை அகிரிணைன்னு சொல்லி பார்த்தோம், உயர்திணையில் என்னென்ன வரும்னு பார்த்தோம், அகிரிணையில் எது இதெல்லாம் வரும்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பால் வந்து என்னென்ன, திணையின் உட்பிரிவு தான் பால். திணைனா வந்து ஒழுக்கம்னு சொன்னோம், திணையின் உட்பிரிவு பால். அந்த பால் வந்து ஐந்து வகையாக நம்ம பிரிக்கலாம். அது வந்து உயர்திணையில் ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்றும், அகிரிணையில் ஒன்றன் பால் பலவின்பால் என்றும் நம்ம ஐந்து வகையாக பிரிக்கலாம். உயர்திணைக்குரிய பால்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்டோட சொன்னோம், அகிரிணைக்குரிய பால்களை எடுத்துக்காட்டோட நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்தது மூவிடம்னா என்னன்னு சொன்னோம். அடுத்ததே தன்மை முன்னிலை படர்க்கை. அந்த தன்மை முன்னிலை படர்க்கையில் தன்மை பெயர்கள், தன்மை வினைகள், முன்னிலை பெயர்கள், முன்னிலை வினைகள், படர்க்கை பெயர்கள், படர்க்கை வினைகள் அப்படின்னு சொல்லி மூன்று வகையை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வலுனா என்ன, வலு வளாநிலைனா என்ன, வலு அமைதி வலுனா என்ன, வளாநிலைனா என்ன, வலு எத்தனை வகையை நம்ம பிரிக்கலாம், எத்தனை வகைப்படும்னு பார்த்தோம். வலுக்கும் வளாநிலைக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வலு அமைதி. வலு அமைதி வந்து ஐந்து வகையாக கொடுத்துருக்காங்க, திணைவலு அமைதி, பால்வலு அமைதி, இடவலு அமைதி, காலவலு அமைதி, மரபுவலு அமைதின்னு சொல்லி ஐந்து வகையை நம்ம பார்த்தோம். நன்றி மாணவர்களே. வழங்கியவர் ஆர் சபிதா, ஸ்ரீ வித்யா பாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, சக்கராம்பாளையம்.